الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فخلق كل شيء فقدره تقديره وقال النبي صلى الله عليه وسلم صيام يوم عرفه احتسب على الله ان يكفر السنه التي قبله والسنه التي بعده او كما قال عليه الصلاه والسلام கன்னியத்திற்குரிய அல்லாஹ்வின் அருளியார்களே, மகத்துவம் நிறைந்த ஒரு ஜும்ஆவுடைய நாளிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு புனித மக்காவிலே அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அவர்களுடைய பிறையினுடைய அந்த எண்ணிக்கையின்படி அங்கே அரஃபாவுடைய நாள். ஒரு பக்கம் வெள்ளிக்கிழமை, ஒரு பக்கம் அரஃபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்த போது வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆவும் ஒரே தினத்தில் வந்தது. அது ஒரு மகத்துவம், ரெண்டுமே சிறப்பானது. ஒரு பக்கம் வெள்ளிக்கிழமை, அது உயர்ந்தது, பல சிறப்புகளை கொண்டது. மறுபக்கம் அரஃபாவுடைய நாள். நம்முடைய பிறை அமைப்பின்படி நாளைய தினம்தான் நமக்கு அரஃபாவுடைய நாள். அங்கே இன்றைக்கு என்பதனாலே நமக்கும் இதய நாள் என்ற பொருள் அல்ல. மார்க்கம் அப்படி நமக்கு எந்த விதத்திலும் போதிக்கவில்லை. ஆக ஒரு சிறந்த ஒரு ஜும்ஆவுடைய ஒரு நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ் உணர்த்துகிற பாடம் என்ன? ஹஜ் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் ஒரு முறைப்படுத்தப்பட்டதாக, ஒரு ஒழுங்கு முறையிலே அமைந்ததாக இருக்க வேண்டும். இதுதான் ஹஜ் கற்றுத்தருகிற ஒரு பாடம். அது ஹஜ்ஜினுடைய ஐந்து நாள் அமல்கள் அதைத்தானே கற்றுத்தருகிறது. குறித்த நேரத்தில், குறித்த இடத்தில் என்னென்ன அமல்களை செய்து முடிக்க வேண்டும், இதுதான் ஹஜ். அரஃபான்னு சொன்னால் இன்றைக்கு அங்கே லொஹருடைய நேரம் வந்தது முதல் நாளை ஈதுடைய ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்குள் ஒரு மனிதர் அரஃபா மைதானத்துக்குள் சென்று விட வேண்டும். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் உள்ள இருக்கணும், கொஞ்ச நேரமாவது உள்ள இருக்கணும். அந்த நேரம் உள்ள இருக்க தவறிட்டார்னா அவருக்கு ஹஜ் தவறி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான் சொல்லுவாங்க. ஹஜ்ஜினுடைய மற்ற ஃபர்துகள் தவறினால் அதை பரிகாரம் செய்து ஈடுகட்டலாம், ஆனால் அரஃபா தவறினால் வழியே இல்லை, அவ்வளவுதான். அதை உம்ராவை மாத்தியறணும், அடுத்த வருஷம் திரும்ப கதா தான் செய்யணும். ஹஜ் கற்றுத்தருவது ஒரு ஒழுங்குமுறை வாழ்க்கையை. இந்த அமலை இந்த நேரத்தில் செய்யணும். முஸ்தலிஃபாவில் இந்த நேரத்தில் தங்கியிருந்தாகணும். மினால இந்த நாட்களில் இந்த நேரத்தில் கல்லறிந்தாக வேண்டும். தவாஃபு ஜியாரா இந்த நாட்களுக்குள் முடித்தாக வேண்டும். ஒவ்வொரு வணக்கத்தையும் ஒரு குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்குமுறை தான் ஹஜ் நமக்கு கற்றுத்தரு. இஸ்லாம் எல்லா முறைகளிலும் இதைத்தான் கற்றுத்தருது. அல்லாஹத்தலா திருமறையிலே அவனுடைய படைப்புகளை பற்றி சொல்லுவான், படைப்பின் ஒழுங்கு. அல்லாஹ்வுடைய படைப்புல யாராவது குறை காண முடியுமா? மா தரா ஃபி கல்கி ரஹ்மான் மின் தஃபாவுத். அல்லாஹ்வுடைய படைப்புல எந்த ஏற்றத்தாழ்வையும் எந்த குறையும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், இந்த சூரியன் அதற்குரிய பாதையிலே அது சென்று கொண்டிருக்கிறது. எல்லாமே அதற்குரிய வட்டத்திலே செல்கிறது. அப்ப இந்த பிரபஞ்ச அமைப்பு என்ன? ஒரு ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்குமுறையில ஒரு சின்ன மாற்றம் முன்பின் ஆனாலும் எல்லாமே சின்ன பின்னம் ஆகி போயிடும். அதான் உலகம் அழியும் போது நடக்கும்.
அது வரைக்கும் இந்த உலகம் ஒழுங்கா தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்ச அமைப்பை ஒரு கட்டுப்பாடோடு ஒரு முறையோடு அமைச்சிருக்கிறோம். அதே போலதான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நம்முடைய முழு வாழ்க்கையும் இந்த கட்டுப்பாடு தான். அதற்காக தான் ஐவேளை தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா தொழுகைக்கான நேரங்களை நிர்ணயித்திருக்கிறான். எப்ப வேண்டுமானாலும் எத்தனை ரக்காத்து வேண்டுமானாலும் விரும்பிய நேரத்தில் தொழலாம் என்பது கிடையாது. பிற மதங்களில் பாருங்க, வழிபாட்டுக்கென்று குறித்த நேரம் கிடையாது. நம்முடைய மார்க்கம் அப்படி இல்ல. ஃபஜ்ர் என்றால் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திற்குள் தொழுதாக வேண்டும். ஜுஹர் என்றால் இதிலிருந்து இதுவரை எல்லாமே சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து இந்தந்த நேரத்திற்குள் இந்தந்த தொழுகை தொழப்பட வேண்டும். ஏன்னா ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். ஒழுங்குமுறை எல்லாவற்றிலும் ஒரு வரைமுறை இருக்குது. அந்த நேரத்துலதான் செய்தாக வேண்டும். அதனாலதான் தொழுகையினுடைய நேரத்தை கவனிக்காம, தொழுகையினுடைய நேரத்தை மதிக்காம, முன் பின்னாக ஆக்கி கலாவாக ஆக்கி யார் தொழுகிறார்களோ அந்த தொழுகையாளிகளை குர்ஆன் சபிக்கிறது. வைலுல் முஸல்லீன், சில தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்களுக்கு வயல் என்கிற நரகம்தான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் அவர்கள் தொழுகையிலே அலட்சியம் காட்டுபவர்கள். அலட்சியம்னா என்ன? உரிய நேரத்தில் தொழுவது கிடையாது. சர்வசாதாரணமா கதா, சர்வசாதாரணமாக. அப்ப அந்த நேரத்தை, அந்த ஒழுங்குமுறையை மீறக்கூடிய தொழுகையாளிகளையும் அல்லாஹ் திருமறையிலே சபிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு கட்டுப்பாடாக தான் இருக்கும். சாப்பிடுறது குடிப்பது அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை. ஹஜ்ரத் இமாம் அலி இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கிறிஸ்தவர் வந்து கேட்டார், குர்ஆன்ல எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா குர்ஆன்ல மருத்துவத்தை பத்தி எந்த ஆயத்துமே கிடையாது, மருத்துவம் குறித்து குர்ஆன்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்னார். இமாம் அவர்கள் உடனே பதில் சொன்னாங்க, ஏன்பா இல்ல குர்ஆன்ல மருத்துவத்தை பத்தி? குர்ஆன்ல மருத்துவத்தை பத்தி ஆயத்து இருக்குது. என்ன ஆயத்தில்? அந்த கிறிஸ்தவர் கேட்டாரு. இமாம் உடனே சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷரபு வலா துஸ்ரிபு, உண்ணுங்கள் பருகுங்கள், தீன்வரையும் செய்யாதீர்கள். இதுதானே ஒரு மனிதனுடைய உணவும், ஒரு மனிதன் குடிக்கிற பானங்களும் ஒரு அளவோடு இருந்தா ஆரோக்கியம் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ எதிலையும் வரம்பு மீறாமல் உன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீ அமைத்து கொண்டால் நோய் வரப்போவது கிடையாது. அவர் அப்படியே வாய் மூடி போயிட்டார். இதுதான் இஸ்லாம் கூறுகிற அற்புதமான மருத்துவம் என்று சொன்னாங்க. அப்போ உண்ணுவதில் பருகுவதில் அழகான வழிமுறை, ஒரு ஒழுங்குமுறை சொல்லுது. ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, குலு வஷ்ரபு வல்வசு மின் கைரி ஸரஃபின் வலா மக்யலத்தின், உண்ணுங்கள் பருகுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்துங்கள், இரண்டு விஷயங்களை தவிர்த்து கொண்டால் போதும். வரம்பு மீறலும் வேண்டாம், படவுலாபம் என்கிற தற்பெருமையும் வேண்டாம். இந்த இரண்டையும் தவிர்த்து கொண்டு அழகான வாழ்க்கை, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்முடைய மார்க்கத்தினுடைய ஜமாத்துடைய தொழுகையை பாருங்கள். தொழுகையை ஆரம்பிப்பதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரை ஒரு ஒழுங்குமுறை. எப்படி நிக்க வேண்டும் சஃபில? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கென்று போர் படைகளை சரி செய்யற மாதிரி, போர் படைகள்ல வந்து அம்புகளை சரி செய்யற மாதிரி சஃப பெருமானார் சரி செய்வாங்க. சஃப சரி செய்வதற்காக கையில குச்சி வச்சிருப்பாங்க. சொல்லுவாங்க, உங்களுடைய சஃபுகளுக்கு மத்தியிலே உள்ள அந்த இடைவெளியில் கருப்பு ஆடுகளை போன்று சைத்தான்கள் செல்வதை நான் பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. சஃபுகளை நெருங்கி நிற்கிற விஷயத்துல நம்ம இன்ன வரைக்கும் படகல்ல. இவ்வளவோ விஷயங்கள், நிறைய மார்க்க ஞானங்கள், மார்க்க அறிவெல்லாம் இன்றைக்கு இந்த இணையதளங்கள் மூலமாக நிறைய படித்த பிறகும் கூட சஃபுல நம்ம சேர்ந்து நிற்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நாம சிலரோடு ஒட்டி நின்னா கூட அவர் மறுபடியும் தள்ளிக்கிறார். கொஞ்சம் பக்கத்துல போய் ஒட்டா மறுபடியும் தெரியும். ஏதோ ஒட்டி நிக்கிறது ஒரு தீண்டாம மாதிரி ஆகிப்போச்சு. சேர்ந்து நிக்கிறதே கிடையாது. தோளும் தோளும் இல்லையா? குதிங்காலம் குதிங்காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஒட்டி நிக்க சொல்லுவாங்க. ஒரு அமைப்பு, தொழுகையினுடைய அமைப்பு அப்படி சொன்னாங்க. இன்னமா ஜுஇலல் இமாமு லியுதம்மபி, இமாம் எதற்காக? அவரை நீங்கள் பின்தொடர வேண்டும் என்பதற்கு தான் இமாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு இமாமை பின்தொடர்வதில் அழகான வழிமுறையை மார்க்கம் சொல்லுது. இமாம முந்துறது ஹராம். சில பேர் கவனிக்க முடியுது, திட்டவட்டமா என்னால சொல்ல முடியல, சஜதால இமாம் போய் நெத்திய வைக்கிறதுக்கு முன்னால சில பேர் வச்சிடறாங்க, சில பேர் வச்சிடறாங்க. அப்ப இமாம முந்துறது ஹராம். அது இமாமை முந்தக்கூடியவரை பத்தி பெருமானார் சொன்னாங்க, அவருடைய முகம் கழுதையின் முகமாக மாற்றப்படலாம் என்று அஞ்சு கொள்ளட்டும் சொன்னாங்க.
அப்ப தொழுகையில் ஒரு அமைப்பு இருக்குது, இமாம் செய்த பிறகு நீ செய். இமாம முந்துறதும் ஹராம், இமாமை விட ரொம்ப பிந்துறதும் ஹராம். இமாம் ருக்குவுக்கு போயிட்டாரு, ருக்குல இருந்து மேல வந்துட்டாரு, இவர் இன்னும் நிலையிலே நிக்கிறார், நிலையில நிக்கிறார். இப்படி இமாமை விட காரணம் இல்லாமல் பிந்துவதும் ஹராம். உலமாக்கள் சொல்வாங்க, நான்கு நிலைகள் இருக்கிறது இமாமை தொடர்வதில். முந்துவது ஹராம், பிந்துவதும் ஹராம். இமாமோட சேர்ந்து சேர்ந்து செய்யலாமா ஒன்னா? பெரும்பாலான இமாம்கள் அதுவும் மக்ரூஹ். ஏன்னா சேர்ந்து செய்கிற போது முந்தியர்லாம், சேர்ந்து செய்யக்கூடாது. நாலாவது நிலை என்ன? அதுதான் மார்க்கம் விரும்புகிற முறை. ஒரு செயலை இமாம் செய்ய தொடங்கி அந்த செயலை ஆரம்பித்த பிறகு நாம செய்யறது. அவர் குனிய ஆரம்பித்த பிறகு நாம போய் கொஞ்சம் பின்னால குனியறது. அவர் சஜிதால போய் நெத்திய வைக்க நெருங்கும் போது நாம போறது. இந்த முறை தான் உலமாக்கள் விரும்புகிற அழகான முறை. அப்ப அந்த தொழுகையில ஒரு முறை இருக்குது. சலாம் கொடுப்பதுல சிறந்த முறை என்ன? இமாம் ரெண்டு சலாம் கொடுத்த பிறகு சலாம் கொடுப்பது. சில பேர் இமாம் அசலாம் ஆரம்பிச்ச பிறகு ரெண்டு பக்கம் கொடுத்து முடிச்சிடறது. அதனாலதான் சலாம நீட்டக்கூடாது. ஹதீஸ்ல வரும், அஸ்ஸலாமு ஜஸ்மன் அத்தக்பீரு ஜஸ்மன். உலமாக்கள் ஜஸ்முக்கு விளக்கம் சொல்லுவாங்க, சலாம் தக்பீர் இதையெல்லாம் ரொம்ப நீட்டக்கூடாது. அல்லாஹு அக்பர் என்பதை ஒரு அளவுக்கு தான் நீட்டலாம், அல்லாஹ் தேவையின்றி நீட்டக்கூடாது. சலாமும் அதை போலதான், அந்த நீட்டுதல் குறி கிடையாது. அஸ்ஸலாமு ஜஸ்மன் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். ரொம்ப நீட்டுகிற போது இமாம் ஒரு பக்கம் திரும்புறதுக்கு முன்னால சில பேர் ரெண்டு பக்கமும் சலாம் கொடுத்துறாங்க. தொழுகையில ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒழுங்குமுறை. ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை நிக்கா செஞ்சிருக்கிறான், ரெண்டு மனைவி மூணு மனைவின்னு சொன்னா மார்க்க அதுல ஒழுங்குமுறை. இவர்களிடத்திலே நியாயமாக சமமாக எல்லோரிடத்திலும் நடக்க முடியும் என்றால் நிக்காசை. ஏதோ ஒரு ஒழுங்கு இல்லாம கண்ணா பின்னான பலதார மனத்தை இஸ்லாம் அனுமதிக்கல. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி நிக்கா செய்வனுக்கு என்று மார்க்க ஒழுங்குமுறைகளை சொல்லுது. பல பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில முத்தம் கொடுப்பதில் கூட நியாயமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட கவனிச்சாங்க. ஒரு பையனுக்கு முத்தம் விட்டார், பெண் பிள்ளைக்கு முத்தம் விடல. இதை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் சொன்னாங்க. எல்லா விஷயத்திலும் ஒழுங்குமுறை. கலீபாக்கள் கவர்னர்களை நியமிக்கிற போது அந்த கவர்னர்களுடைய நடவடிக்கைகள் அதை கவனிப்பாங்க, ஒழுங்கா செயல்படுறாங்களா இல்லையான்னு சொல்லி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அடிக்கடி என்ன செய்வாங்க, அவங்களால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் எல்லாத்தையும் வர சொல்லுவாங்க. வர சொல்லி எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சிருப்பாங்க. வரிசையாக நிக்க வச்சு கேட்பாங்க, உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்பாங்க. அன்றைக்கெல்லாம் தினசரி சம்பளம், தினசரி சம்பளம். அவர் சொல்வார், ஒரு நாளைக்கு 5 திரகம் என்று சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, நீ இந்த கவர்னராக வர்றதுக்கு முன்னால உன்னுடைய சொத்து மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அவர் இவ்வளவு இருந்துச்சு. இந்த கவர்னரா வந்த பிறகு எவ்வளவு சொத்து மதிப்புன்னு கேட்பாங்க. இப்ப எவ்வளவு இருக்குன்னு எப்படி அதிகமாச்சுன்னு கேட்பாங்க. முன்னால அவ்வளவு இருந்துச்சு, இப்ப கூடி இருக்குது. கூடி இருந்தா ஒரு அளவுக்கு மேல கூடி இருந்தா, கூடி இருந்தா கேட்பாங்க எப்படி அதிகமாச்சு. அவர் காரணம் சொல்லணும். அவர் சொல்லக்கூடிய காரணத்துல நியாயம் இருந்தா ஏற்பாங்க, இல்லைன்னா உடனே பதவி நீக்க செஞ்சிருவாங்க. அப்ப முன்னால எவ்வளவு இருந்துச்சு உன்ட்ட, இப்ப எவ்வளவு இருந்துச்சு. அபு முஸா ஷாரி சொல்றாங்க, நாங்க ஒவ்வொருத்தரும் உமருடைய விசாரணைக்கு மிக அதிகமா பயப்படுவோம். உமர் தான் அவங்களிடத்துல ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு சொல்லணும். ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கேட்பாங்க, இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு. கணக்கு சொல்லியே ஆகணும், இதை மிச்சப்படுத்தணும், இந்த கணக்கு சொல்லணும். கொஞ்சம் சந்தேகம் தான் உமர் தான் நீக்கிடுவாங்க. அருமையானவர்களே, நாம் சொல்ல வந்தது இந்த மார்க்கம். இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு அழகான ஒரு கட்டுப்பாட்டு முறையை தான் இந்த மார்க்கம் நமக்கு கட்டு தந்திருக்கிறது. ஹஜ்ஜும் அதை தான் உணர்த்துது, இந்தந்த நேரத்தில் இதை இதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் பல வணக்கங்கள் மாறி மாறி வருகிறது. அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் ஐவேளை தொழுகை, வாரம் ஒரு முறை நிறைவேற்றிய வணக்கம் ஜும்ஆவுடைய தொழுகை, வருடம் ஒரு முறை செய்யக்கூடிய வணக்கம் நோன்பு, ஆயிரில் ஒரு முறை செய்யக்கூடிய வணக்கம் ஹஜ்ஜு. இப்படி ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா குறித்த காலங்களுக்கென சில அமல்களை நிர்ணயித்திருக்கிறார். அப்படியான அமல்கள் கொண்ட ஒரு காலகட்டம் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல். கடந்த வாரமே நாம் இந்த நாட்களுடைய சிறப்பை, இந்த நாட்களுடைய மகத்துவத்தை எல்லாம் நாம நிறைய உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். பெண்களுடைய பயானிலும் சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, இப்ப ஹதீஸ்ல எப்போ எங்கெல்லாம் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்று வருகிறதோ,
நிறைய ஹதீஸ் அப்படி வரும், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுதல். அதுக்கு அர்த்தமே அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துவா கபூல் ஆயிடும். வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற நேரம் 24 மணி நேரங்களில் அப்படியான சில நேரங்கள் இருக்குது. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற நேரங்கள் பகல்லையும் இருக்குது, இரவுலையும் இருக்குது. ஒரு ஹதீஸ்ல நபிசுலாஹு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இரவும் வானத்தின் கதவுகள் 3 முறை திறக்கப்படுது. இது தினசரி, தினசரி அல்லாஹால 3 முறை திறக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் துவா கேட்டான்னு சொன்னா அவனுடைய துவாவுடைய கபூலியத்தை பார்க்கலாம். இது தினமும் 3 முறை இரவுல திறக்கப்படுது. சொன்னாங்க ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய இரவு, வெள்ளிக்கிழமை இரவு வானத்தின் கதவுகள் 7 முறை திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க அரஃபாவுடைய இரவில் வானத்தின் கதவுகள் 9 முறை திறக்கப்படும். இன்றைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. இன்று நமக்கு அரஃபாவுடைய இரவு, ஏன்னா நாளை சனிக்கிழமை அரஃபான்னு சொன்னா வரக்கூடிய இரவு தான் நமக்கு அரஃபாவுடைய இரவு. 9 முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது. 9 முறைன்னு சொன்னா இரவுனுடைய பெரும்பகுதி துவாவுடைய நேரம் தான். இந்த இரவு துவாவுடைய இரவு. குர்பானிக்கான ஆடுகள் அதை வாங்கியிருக்கிறோம், அதை பராமரிக்கிறோம், இதெல்லாம் இருக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னது போல குர்பானிங்கிற ஒரு வாஜிபான ஒரு அமலை ஒட்டி இந்த 10 நாளுடைய எல்லா சிறப்புகளையும் நாம விட்டுறோம், எல்லா அமல்களையும் நாம விட்டுறோம். இந்த இரவு துவாவுடைய இரவு. ஆதிகளுக்கு வேண்டுமானா இன்னைக்கு அரபாவா இருக்கலாம், அவங்களுக்கு முடிஞ்சிடலாம். நமக்கான இரவு என்பது வரப்போகிற இரவு தான். 9 முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுதுன்னா துவாவுக்கான அற்புதமான சந்தர்ப்பம் இல்லையா? ஒரு ஹதீஸ கேள்விப்பட்டா எப்போதுமே உடனே அமல் செய்ய ஆசைப்படணும். அதனால இந்த இரவு துவாவுடைய ஒரு புனிதமான இரவு. அதிகமாக துவா செய்யுங்கள், அதனுடைய கபூலியத்தை பார்க்கலாம். அருமையானவர்களே, நான் சொன்னது போல நாளைய தினம் நமக்கான அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளுடைய சிறப்பு என்பது எண்ணிலடங்காத சிறப்பு, ஏராளமான சிறப்பு. அரஃபாவுடைய நாளை பத்தி உலமாக்கள் சொல்வாங்க, அது யௌமு இக்மாலுத்தீன், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பூரணப்படுத்தப்பட்ட நாள். இன்றைக்கு மார்க்கத்தை நிறைவு செய்தேன் என்று அல்லாஹ் திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்த நாள் எது? அரஃபாவுடைய நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவெளியில் இருக்கிற போதுதான் இந்த ஆயத்து இறங்குது. அரஃபாவுடைய நாளை பத்தி உலமாக்கள் சொல்வாங்க, அது யௌமு தமாமுன் நிஅமா, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தன்னுடைய அற்புடையை பரிபூர்ணப்படுத்திய நாள். அற்புடையை பரிபூர்ணப்படுத்துறதுனா என்ன? அது குர்ஆன்ல வருது, அத்மம்து அலைக்கும் நியமத்தி, இன்றைக்கு என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நான் நிறைவு செய்திருக்கிறேன். நியமத்தை நிறைவு செய்யறதுனா என்ன? அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, தமாமு நியமத்தி துஹூலுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய நியமத்து பரிபூர்ணம் அடைகிறதுன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு செல்றதுதான். அப்படியானா அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் மூமின்கள் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான். ஒரு ஹதீஸ்ல நபிஸ்லாம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளில் யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அனைவரது பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சார், அல்லாஹ் மன்னிச்சார். இந்த ஹதீஸை நாம கேள்விப்படும் போதெல்லாம் நம்ம உள்ளத்துல ஒரு எண்ணம் வரலாம், இது அரஃபால தங்கி இருக்கிற ஹாஜிகளுக்கு சொல்லப்பட்டிருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம் எல்லாருமே. இந்த எண்ணம் சஹாபாக்களுக்கும் வந்துச்சு. அரஃபாவுடைய நாளில் கடுகளவு ஈமான் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொன்னபோது சஹாபாக்களுக்கும் வந்துருச்சு. அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சிறப்பானது அலில் முஹர்ரிஜ் காஸதன் அம் லின்நாஸ் ஆம்மா, இது அரஃபால தங்குற ஹாஜிகளுக்கு மட்டுமா அல்லது முஸ்லிம்கள் எல்லோருக்குமா? பெருமானார் சொன்னாங்க, எல்லா முஸ்லிம்களுக்குமான சுப செய்தி தான். அரஃபாவில் தங்கக்கூடியவர்களுக்கு அல்ல, எல்லா முஸ்லிம்களுக்குமானது. அரஃபாவுடைய நாளில் கடுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹால மன்னிக்கிறான், இது மன்னிக்கப்படுகிற நாள். இது அரஃபாவுடைய அந்த மைதானத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிஃபாவை நோக்கி கிளம்புகிற நேரத்தில் திடீரென்று சிரிச்சாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் சிரிக்கிறீர்களே என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நபிசல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் இப்லீஸ் காட்சி அளிக்கிறான். அந்த இப்லீஸ் எப்படி ஓடி போறான்னு சொன்னா என்னுடைய தலையில மண்ணாளி போட்டு கொண்டு ஐயோ கைசேதமே, ஐயோ கைசேதமேன்னு சொல்லிட்டு ஓடி போறான். அப்படி ஓடி போறதுக்கு காரணம், அல்லாஹாலா இந்த நாளில் என்னுடைய உம்மத்தினருக்கு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டான். அந்த மன்னிப்பை பார்த்து விட்டு தான் ஷைத்தான் இப்படி விரண்டு ஓடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மன்னிக்கப்படுகிற நாள். அரஃபாவுடைய நாளுடைய மூன்றாவது சிறப்பு என்ன? இதுவும் ஒரு ஈதுடைய நாள். 10 தான் ஈத் அல்ல, அரஃபாவுடைய நாளும் ஈதுடைய நாள் தான்.
அதை யார் சொன்னாங்க? ஹஜ்ரத் சையதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உமர் இடத்துல ஒரு யூதர் வந்து சொன்னாரு, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போம்னு சொன்னாரு. உமர் தான் கேட்டாங்க, அது என்ன ஆயத்தப்பான்னு சொல்லி அவர் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார். யோம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நியமத்தி வரதீத்து லகும் அல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்து தௌராத்தில் இருந்திருந்தா அது அருளப்பட்ட நாளை நாங்கள் ஈதாக ஆக்கியிருப்போம் சொல்லி இதற்கு உமர் சொன்னாங்க. இந்த ஆயத்து எப்போது இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது, யாருக்கு இறங்கியது என்பதையெல்லாம் உண்மை விட நான் நன்கறிவேன். அந்த நாளும் எங்களுக்கு ஈது தான் சொன்னார். அது முஸ்லிம்களுக்கு அரஃபா என்பது ஒரு ஈது, ஒரு மகத்தான ஈதுடைய நாள் அரஃபா என்பது. இதுவும் அரஃபாவுடைய சிறப்பு. அரஃபாவுடைய சிறப்பை பற்றி உலமாக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் திருமறையிலே ஒரு சூராவுடைய துவக்கத்துல வஷாஹிதி வமஷ்ஹூர் வஸ்ஸமாஇ தாதில் புரூஜ் வல்யௌமில் மௌஊத் வஷாஹிதி வமஷ்ஹூர். அல்லாஹ் சத்தியம் சேரா, ஷாஹித் மீது சத்தியமாக, மஷ்ஹூத் மீது சத்தியமாகங்கிறான். இந்த ஆயத்துல உலமாக்கல்ல சிலர் சொல்லுவாங்க, ஷாஹித் என்றால் அரஃபாவுடைய நாள், மஷ்ஹூத் என்றால் ஜும்மாவுடைய நாள். அப்ப அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த மகத்தான நாளில் ஒன்றாக இந்த அரஃபாவுடைய நாளும் இருக்கிறது. அரஃபாவுடைய நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாட்களில் எல்லாம் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக இந்த நாளுடைய சிறப்பை பார்க்கிறோம். அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்தால் முந்தைய ஆண்டு வரக்கூடிய ஆண்டு இரண்டு வருடங்களுக்கான பாவத்துக்கான பரிகாரம் என்று சொன்னாங்க. அஹ்தஸிபு அலல்லாஹ் சியாம யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல வஸனத்தல்லதி பஅதா. யார் அரஃபா நோன்பு வைக்கிறாரோ கடப்பு இந்த நடப்பு ஆண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படும், வரக்கூடிய ஆண்டு இரண்டு ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொன்னாங்க. இமாம் அபா என்கிற தாபியை சொல்றாங்க, அரஃபாவுடைய நாள் 2000 நாட்களுக்கு நிகரானது. நீங்கள் அரஃபாவுடைய நாளிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் 2000 நாட்கள் செய்தால் என்ன அமலும் அந்த அமலுக்கு நிகரானது. அப்படியான நாளைய தினம்தான் நம்முடைய கணக்கின்படி அரஃபாவுடைய நாள். இதனால இந்த சுன்னத்தான நோம்ப தயவு செய்து விட வேண்டாம். இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, சாதாரணமான சுன்னத்தல்ல. சாதாரணமான சுன்னத்துகளுக்கு காட்டுறதுக்காக ரொம்ப வலியுறுத்தப்பட்ட வணக்கங்களை சுன்னத்தும்பாங்க, கொஞ்சம் விட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான வணக்கங்களை நஃபிலுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், எல்லாமே சுன்னத்து. அதுல வலியுறுத்தப்பட்டதுக்கு பேர் தான் சுன்னத்தை மக்கதா. அரஃபாவுடைய நோன்பு என்பது அவ்வாறு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. அதனால எல்லாருமே இந்த நோன்பை, ஆண்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் எல்லாருமே வைக்க வலியுறுத்தணும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சில நோன்புகளை விட்டுறோம், மார்க்கத்தில் இல்லாத சொல்லப்படாத சில நோன்பை நாம வைக்கிறோம். இதுதான் முஸ்லிம்களுடைய நிலைமை. எப்போதுமே அப்படிதான், சுன்னத்துகள் இல்லைன்னா பிதாத்துகள் வந்துடும், பிதாத்துகள் இருந்தால் சுன்னத்துகள் போயிடும். இல்லாததை நாம செய்யறோம், இருக்கிறது செய்யறது கிடையாது. எனவே அரஃபாவுடைய நோன்பு விஷயத்துல கொஞ்சம் அலட்சிய போக்கு நம்முடைய இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள்ல மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு நோன்பு. இன்னும் சொல்ல போனா பாருங்க, இந்த நோன்பு ஒரு வித்தியாசமானது. ஆஷுரா நோன்பு இருக்குன்னா உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் சொன்னது. முஹர்ரம் 10வது நாள் ஆஷுரா நோன்பு வைக்கிறது சொன்னது, எல்லாருக்குமே சொன்னது. இப்ப மாசம் 3 நோன்பு இருக்குன்னா எல்லாருக்குமே சொன்னது. ஆனா அரஃபா நோன்பு எப்படிப்பட்டதுன்னா ஹாஜிகளுக்கு இந்த நோன்பு வைக்கிறது மக்ரூஹ். அல்ல சட்டத்தை எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க, நமக்கு சுன்னத்து, ஆனா அரஃபால இருக்கிற ஹாஜிகள் இன்னைக்கு அவங்க நோன்பு வைக்க கூடாது, அவங்களுக்கு நோன்பு வைக்கிறது மக்ரூஹ். அப்ப அவர்கள் அங்க துவா மட்டும்தான் செய்யணும், அவர்களுக்கான அமல் நோன்பு வைக்க கூடாது. நமக்கு அல்லாஹ் இந்த நாளில் நோன்பு வைக்கும்படி உத்தரவிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு அவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறாங்க. எனவே நாளைய தினம் இந்த நாளில் நோன்பு வைக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அரஃபாவுடைய நாளில் தன்னுடைய பார்வையை, தன்னுடைய செவிகளை, தன்னுடைய நாவை யாரெல்லாம் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் நோன்பு வைக்கக்கூடிய நாள் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடிய நாள். இந்த நாட்களே தக்பீருடைய நாள் தான். சஹாபாக்கள் பெருமானாரிடம் கேட்டாங்க, அரஃபா நாளில் நாங்கள் அதிகமாக என்ன ஓதுறதுன்னு சொல்லி.
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திக்ரை தான் சொல்லி கொடுத்தனால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்ரை தான் அரபாவுடைய நாள்ல இதை விட தெரிந்த திக்ர இல்லைன்னு எல்லா நபிமார்களும் இந்த திக்ரை தான் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த நாளில் அதிகமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை சொல்லுங்க, அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. நாளை தக்பீருடைய நான் ரெண்டு விதமான தக்பீர் இருப்பதாக சொல்லி இருக்கிறேன். உலகத்து ஆரம்பித்ததிலிருந்தே தக்பீர் இருக்குது. குறிப்பான தக்பீர் என்பது நாளை ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரு தடவை தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்குது. பெண்களும் வீட்டில் அவங்க சொல்லுதாலும் மெதுவாக சொல்லணும், ஆண்கள் ஒரு தடவை சத்தமிட்டு சொல்லணும். அந்த தக்பீருடைய நாளும் நாளைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு ஹுத்பாவிலும் வார வாரம் ஜும்மாவுடைய ஹுத்பா கேட்குறோம். ஒவ்வொரு ஹுத்பாவையும் எப்படி ஆரம்பிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் என்றோ நஹ்மதுஹு என்றுதான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஈதுடைய ஹுத்பா மட்டும் எப்படி ஆரம்பிக்கிறோம்? அல்லாஹு அக்பர் தக்பீரை கொண்டுதான் ஆரம்பிக்கணும். முதல் ஹுத்பாவில் 9 முறை சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று. ரெண்டாவது ஹுத்பாவில் 7 தடவை சொல்லணும். அப்ப மற்ற ஹுத்பாக்களில் எல்லாம் அல்ஹம்தை கொண்டுதான் ஹுத்பாக்கள் துவங்குகிறது. ஆனா இந்த நாளுடைய ஹுத்பா மட்டும் அல்லாஹு அக்பரை கொண்டு துவங்குகிறது. காரணம் என்ன? இந்த ஈதுடைய ரெண்டு பெருநாட்களிலுமே அல்லாஹை தக்பீர் சொல்வதுதான் அசல் வணக்கம், அல்லாஹை போற்றுவதுதான் அசல் வணக்கம் இது. எனவே நாளைய தினத்திலும் அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. 5 தொழுகைக்கு பிறகு சொல்லப்படுகின்ற வாஜிபான தக்பீர் இல்லாம தனிப்பட்ட முறையில் நான் அடிக்கடி சொல்ற குர்பானி பிராணிகளை பார்த்தா தக்பீர் சொல்லணும். ஒரெல்லாம் அங்கங்க கால்நடைகளை பார்க்கிறோம், எல்லா இடத்திலும் ஆடுகள் நிற்பதை பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அதை கேட்டு யாரெல்லாம் தக்பீர் சொல்றாங்களோ இந்த ஆரம்பித்த மனிதருக்கு அல்லாஹ் அந்த சோபலத்து நன்மைகளை கொடுக்கறான். ஏன்னா இது வரைக்கும் இந்த சுண்ணத்தை யாரும் ஹயாத்தாக்க மாட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இல்லாத ஒரு சுண்ணத்தை ஒருத்தர் ஹயாத்தாக்குனா அதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்வாங்களோ அவங்களுக்கும் அந்த கூலி உண்டு. இந்த ஹதீஸ பெருமானார் எப்போ சொன்னாங்க, ஒரு மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ஏழைகளுடைய கூட்டம் வந்தாங்க. பெருமானார் செல்லும் சதக்கா செய்ய சொன்னாங்க. எப்போதுமே பெருமானாருடைய வார்த்தைகளை வேகமாக விரைந்து செயல்படுத்துகிற சஹாபாக்கள் அன்னைக்கு என்னமோ தெரியல பாவம் சுணக்கம் காட்டுறாங்க, தர்மம் அவ்வளவாக சேரல. இதை ஒரு சஹாபி பார்க்கிறார், பெருமானார் முகம் வருத்தமா இருக்கிறாங்க, நிறைய தர்மத்தை காணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போறார். ஒரு பை நிறைய தர்ம பொருளை தூக்கி போடுறார், அந்த ஏழைக்கு வந்து கொடுத்துறாரு, அந்த ஏழைகளுக்கு கொடுத்துறாரு. அவர் தூக்கிட்டு வந்ததை பார்த்த அந்த மஜ்லிஸில் இருந்த எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க, எல்லாம் பை நிறைய தூக்கி கொண்டு வந்து போட்டுறாங்க. முதல்ல தர்மம் சேராம இருந்துச்சு, இப்ப எக்கச்சக்கமா குவிந்து விட்டது. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்வாங்க, மன் ஸன்ன பில் இஸ்லாமி சுன்னதன் ஹஸனதன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இஸ்லாத்துல ஒரு அழகான நடைமுறை ஒருத்தர் ஏற்படுத்தினால் அவருக்கு அதனுடைய கூலியும் உண்டு. யாரெல்லாம் அதை கொண்டு அமல்படுத்தினார்களோ அந்த கூலியும் உண்டு. இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாரு, எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த சுன்னத்தை வெக்கத்தினால தயக்கத்தினால செய்யாம இருக்கிறோம். சந்தைக்கு போறீங்க, ஆடுகள் நிறைய பார்க்கறீங்க, தக்பீர் சொல்லணும். எப்படி ஹாஜிகளுக்கு எல்லா இடத்திலும் தல்வியா, ஹாஜிகள் கடந்து போற கூட்டத்தை பார்த்தா தல்வியா சொல்லணும், கால்நடைகளை பார்த்தா தல்வியா சொல்லணும், மேட்டில் ஏறினா தல்வியா சொல்லணும், அவங்களுக்கு தல்வியான்னு சொன்னா நமக்கு தக்பீர். அதனால இந்த அமல தக்பீர் அதிகமா நம்ம சொல்றதுனால நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி ஈதுடைய தினத்துல நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். எனவே அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடிய அந்த அமலையும் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குர்பானியுடைய சட்டங்கள் ஏற்கனவே நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்ட குர்பானி கொடுப்பாங்க அப்படின்னா ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்க நாடினால் நல்ல கொம்புள்ள காயடிக்கப்பட்ட கருப்பும் வெள்ளையும் கடந்த ஆட்டை கொடுப்பார்கள். இதுதான் பெருமானாருக்கு விருப்பம். இது ஹதீஸ்ல வருது, நல்ல கொழுத்த ஆடாக கொடுப்பாங்க, காயடிக்கப்பட்ட ஆட்டை கொடுப்பாங்க, அதனுடைய இறைச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால கொடுப்பாங்க. மூணாவது என்ன வருகிறது, அவங்க கொடுக்கிற ஆடு செம்மறி ஆட்டிலேயே வெள்ளையும் கருப்பும் கலந்தது. நம்முடைய பழக்கத்துல கருந்தி ஆடுன்னு சொல்றோம், சில பேர் அதை வெறுக்கிறதாக கூட கேள்விப்படுறோம். கொடுக்க விருப்பம் இல்லாட்டா விட்டாரணும், வெறுக்க கூடாது. எதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புறாங்களோ அதை வெறுத்தா அது நயவஞ்சகமா போயிடும், அது குஃப்ரா போயிடும். சில நேரங்கள் நல்லா பாதுகாக்கட்டும், பெருமானார் விரும்புறத நம்மளும் விரும்பணும். இப்போ ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது இந்த கருந்தி ஆட்டை தான் கொடுத்தாங்க. நிறைய ஹதீஸுகள் வருது அது சம்பந்தமாக.
அவங்க கொடுத்த ஆட்டை பத்தி வரக்கூடிய இடங்கள்ல கப்ஷைனி அம்லஹைன் என்று வருது. இந்த அம்லஹைன் சொன்னா கருப்பு வெள்ளை அப்படின்னு அர்த்தம். அதற்கு அப்படிதான் எல்லாத்திலயும் அர்த்தம் கொடுக்கறாங்க அகராதியில. அதற்கான பொருள் அதுதான், உடலெல்லாம் வெள்ளையா இருக்கும், கழுத்து பகுதி காது இதெல்லாம் கருப்பா இருக்கும். நம்ம நம்முடைய வழக்கத்தில் அது கருஞ்சின்னு சொல்றோம். அதனால அதை எதை பெருமானார் விரும்பினார்களோ அவங்க விரும்பினாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாமளும் விரும்பினா அதுக்கு நிறைய சவாப் இருக்குது. எப்படி சஹாபாக்கள் பெருமானார் சிறந்தா சுரக்கா விரும்பினாங்களா, அதை நானும் விரும்பி சாப்பிட்றேன். எது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்தமோ அது எனக்கும் பிடித்தமானது. இப்ப நினைச்சா நல்ல கொடுத்தது தான் விரும்பினா, நல்ல கொடுத்த ஆடுதான் நம்மளும் வாங்கணும். நான் போன வரமே சொன்ன செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு வருஷம் இருக்கணும். ஒரு சலுகை தரப்பட்டது ஒரு வேலை அப்படி ஒரு வருஷத்தை விட கம்மியா இருந்தா நல்ல கொடுத்ததாக இருந்து ஒரு வருஷம் மாதிரி தெரிஞ்சா அதை என்ன செய்யுங்க கொடுங்க. எனவே வயது விஷயத்துல பேணுதல் ஒரு வயசு முடிஞ்சிருந்தா நல்லது. நாம வந்து கறி ருசியா இருக்கணும்னு பாக்குறது தவறல்ல, ஆனா அதை மட்டுமே நோக்கமாக கூடாது. அதே நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த ஆட்டுக்கறி அவிக்கறி வச்சா நல்லா இருக்கும், இது பிரியாணிக்கு நல்லா இருக்கும் பேசக்கூடாது. ஓப்பனாவே நம்ம அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். அதனால அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நல்ல கொடுத்த ஆடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தாங்களோ, நல்ல கொம்புள்ள ஆடாக கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுப்பதற்கு நாம முயற்சிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு ஆடு அறுத்தாங்க, ஒரு ஆடு தனக்காக, இன்னொரு ஆடு தன்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லா ஏழைகளுக்காகவும் அறுத்தாங்க. அப்படியே ஹதீஸ்ல வருது, உம்மத்துல யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கிற சக்தி இல்லையோ, யாரெல்லாம் இதனுடைய நன்மை என்னுடைய உம்மத்துல குர்பானி கொடுக்காத ஏழை முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் இதனுடைய நன்மையை சேர்ப்பித்து விடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பெரிய அன்போடு பாசத்தோடு இருந்திருக்கிறாங்க. அதனால வசதியானவர்கள் தங்களுக்கு கொடுத்தது போக வசதி உள்ளவங்க முழு உம்மத்துக்காக இதனுடைய நன்மை எல்லாருக்குமாக அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆட்டை கொடுங்க. பெருமானாருடைய பெயர்ல ஒரு ஆடு அறுத்தாலும் சிறந்ததுதான். அதற்கு அலி ரதியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ஆடு அறுப்பாங்க, ஒன்று தனக்காக இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுப்பாங்க. இறந்தவர்களுக்காகவும் அறுக்கலாம். தெரிந்த சட்டங்கள் தான், தனக்கு கொடுத்தது போக, இது ரொம்ப முக்கியம், தனக்கு நிறைவேற்றியது போக இறந்தவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கலாம், உங்களுக்கு பிரியமானவர் யாருக்காக வேண்டியும் கொடுக்கலாம். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற சட்டங்கள். எனவே இந்த வயதையும் கவனிக்கணும். கூட்டு குர்பானி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அவலங்கள், அதுல காணப்படுகிற குறைகளை பல முறை சொல்லி இருக்கிற, இப்பதான் நிறைய என்ன செய்யறாங்கிறத பத்தி எல்லாம் உணர்த்துறாங்க. இந்த வியாபாரமாக போச்சு என்று இப்ப நிறைய கவலைப்படுறாங்க, எழுதுறாங்க. இது ஆரம்பத்துல வரும்போதே தடுத்திருக்கணும். ஒரு நேரத்தில் கூட்டு குர்பானி என்பது மதரசாக்களுடைய நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்டது, மதரசாக்களுடைய பொருளாதாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அது உண்மையிலுமே ஒரு நியாயம் இருக்குது. மதரசாக்கள்ல மாணவர்களுடைய புத்தக தேவைகள், மாணவர்களுடைய பல்வேறு கல்வி தேவைகளுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய மூத்த உலமாக்கள் எல்லாம் அந்த நோக்கத்துக்காண்டி செஞ்சாங்க. காலப்போக்கில் இன்னைக்கு மதரசாக்கள் எல்லாம் கூட்டு குர்பானியை நிறுத்துது, தனியார்கள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. தனியார்கள் ஆரம்பித்து அவர்கள் சட்டத்தையும் வேண்டதில்லை. மாடு எந்த மாதிரியான மாட்டை கொடுக்கணும், ரெண்டு வருஷம் பூர்த்தியான மாடு, அதை கண்டிப்பாக கட்டாயமா அந்த தன்மைகளை பேண்டுறாங்களா தெரியல. அந்த வயது பூர்த்தி ஆகாததை கொடுத்தா யாருடைய குர்பானியும் செல்லாது. இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய எதை கொடுத்துட்டான் அவன் தப்பா கொடுத்தா அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலானது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படுறோம். கூட்டு குர்பானி செய்யறவங்க சட்டத்தை பேணி செய்யறாங்களா, அதை விசாரிக்கிறது, அதை கண்காணிக்கிறது நம்முடைய கடமை. குறைஞ்சபட்சம் குர்பானியினுடைய ஆளுக்கு முன்னால அவங்க வாங்கின மாட்டை போய் பாருங்க, எந்த மாட்டுல என்னுடைய பங்கை சேர்த்து இருக்கிறீங்க, அதையாவது கேளுங்க, ஏழு பங்கு எந்த மாடு என்னுடைய விசாரிங்க. இது எதுவுமே இல்லாம அதை அவன் தவ பண்ண அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையிலானது என்று ஒதுங்குவது, தட்டி கழிப்பது, இதனால உங்க குர்பானி நிறைவேறாது. அல்லாட்ட அது குறித்து நீங்க விசாரிக்கப்படுவீங்க. அதனால குர்பானுடைய இறைச்சி விஷயத்துல நிறைய தவறுகள் நம்ம கேள்விப்படுறோம். எல்லாத்தையுமே விரிவா சொல்ல முடியாது. சில உடமாக்கள் கூட எழுதியிருந்தாங்க கொட்டு குர்பானியின் அவலங்கள் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பல இடங்கள்ல நடப்பது இறைச்சி மட்டும் எனக்கு போதுங்க, என் மாட்டுடைய இறைச்சினா எனக்கு தேவையில்லை, என்னுடைய மாட்டுடைய இறைச்சினா வேண்டாம், அறுத்த ஏதோ ஒரு மாட்டுடைய இறைச்சியை கொடு, என் மாட்டை நீ அப்புறம் கூட அறுத்துக்க, இப்படியெல்லாம் கூட சிலர் சொல்லி கறி வாங்கிட்டு போறாங்க என்றெல்லாம் உடமாக்கள் சிலர் குமர்றாங்க. நம்முடைய மாட்டினுடைய ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்றதா சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் 100 ஒட்டகம் இருக்காங்க, ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்தும் கொஞ்சம் இறைச்சி எடுத்து வர செய்து அதை சாப்பிட்டாங்கன்னு வருது. 100 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சாப்பிட்டு இருந்தா போதுமே,
என்ன அர்த்தம்? தனக்காக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிராணியினுடைய இறைச்சியும் சாப்பிடணும். 100 ஒட்டகத்திலிருந்தும் ஹதீஸ்ல வருது, கொஞ்சம் இடங்க ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்தும் கொஞ்சம் கறி, அதை பெருமானாசல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வருது. இப்ப நீங்க 10 ஆடு கொடுத்தாலுமே கூட 10 ஆட்டுல ஒவ்வொரு ஆட்டினுடைய ஒரு இறைச்சியை சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. இதான் சுண்ணத்து கூட்டு குருமானியில இந்த நடைமுறைகள் எல்லாமே தூக்கி எறியப்படுகின்ற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம், ஒரு முழுக்க வியாபாரமாகி விட்ட நிலையை பார்க்கிறோம். அதனால இது எல்லாருமாக சேர்ந்து கூட்டு குருமானி செய்யறவங்களுக்கு சில அறிவுறுத்தல்கள், அறிவுரைகள் வழங்கப்பட்டு மார்க்க முறைப்படி அது நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லைன்னா கூட்டு குருமானிலே சேராதீங்க. தனிப்பட்ட முறையில உங்க குடும்பத்துல 7 பேரை சேர்த்து நீங்களே ஒரு மாடு வாங்கி நீங்களே அறுத்துருங்க. ஆடு கொடுப்பதில் பொருளாதார சிக்கல் நெருக்கடிலாம் இருக்கதான் செய்யுது. அப்படி இருந்தால் தாராளமாக நீங்களே பார்த்து வாங்கி கொடுக்கறதான் நல்லது. இல்லாமல்லாம் இந்த புனிதமான நாட்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையிலே குர்பானி கொடுப்பதற்கும் தோஃபி செய்வானாக. மீண்டும் நினைவு கொடுத்துகிறேன், நாளைய தினம் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நோன்பு எல்லோரும் வைக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஈதுடைய தொழுகை நம்முடைய பள்ளியில் வழக்கம் போல ஃபஜ்ருடைய தொழுகை 5:30 நடைபெறும். தொடர்ந்து தக்பீர், அதை தொடர்ந்து பயான், 6:16 இஸ்ராப்புடைய ஒத்து வருது.